Ma'am, happy to be here. Welcome to this video. From this video today, we are going to learn did and didn't. Did எங்க யூஸ் பண்றோம், didn't எங்க யூஸ் பண்றோம் எது இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். டிட் அண்ட் டிடின் ரெண்டுமே பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். பாஸ்ட்ல என்னென்ன நடந்தது இதை சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். பாஸ்ட்னா என்ன, அதுக்கு வந்து பாஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்னது, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், 2 hours ago, 3 hours ago, இந்த மார்னிங், இந்த ஈவினிங், எனி டைம், இந்த பாஸ்ட். பாஸ்ட்ல என்ன நடந்தது அதை சொல்றதுக்காக நம்ம இது பண்றோம். ஸோ வந்து ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக நம்ம பார்க்க போனோம்னா எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு, ஈட், ரைட், கோ, ஸ்லீப், பிளே, லைக் தட் வேர்ட் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். டிட் யூ ஈட், சாப்பிட்டியா? டிட் யூ பிளே, விளையாடனியா? Did you go to school? ஸ்கூலுக்கு போனியா? Did you do your homework? ஹோம்ஒர்க் பண்ணனியா? Did you வந்து write? எழுதுனியா? Did you read? படிச்சியா? Okay, these all வந்து நம்ம did you வச்சு சொல்கிறோம். Didn't-னா நான் செய்யலை. அப்போ I didn't go to school. ஸ்கூலுக்கு போகலை. I didn't do my homework. ஹோம்ஒர்க் பண்ணல. I didn't play. விளையாடலை. I didn't meet my friend. என் ஃப்ரெண்டனா மீட் பண்ணலை. ஓகே, ஸோ மெனி திங்ஸ் வந்து எதெல்லாம் செய்யலையோ அதை வந்து நம்ம டிடின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம டிட் அண்ட் டிடின்னு நம்ம சொன்னோம். ஓகே, அப்போ எதா இது வந்து ஒரு டைம் வச்சு நம்ம சொன்னோம்னா எஸ்டர்டே, எஸ்டர்டே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஐ காட் அப் ஏர்லி எஸ்டர்டே, ஐ வென்ட் டு மை ஒர்க், ஐ ஸ்டார்டட் மை ஒர்க், நான் சீக்கிரமே எழுப்புனேன், வேலைக்கு போனேன், என் ஒர்க் வந்து 10:30 ஸ்டார்ட் பண்ணேன், ஐ ஃபினிஷ்டு மை ஒர்க் அட் ஈவினிங் 5 o'clock, 5 o'clock வந்து நான் முடித்து, ஐ கேம் பேக் ஃப்ரம் மை ஒர்க், வீட்டுக்கு நான் வந்து, ஐ ஹேட் சம் ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் எடுத்து, ஐ ஹேட் ரெஸ்ட் சம்டைம்ஸ், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து, தென் வந்து ஐ மேட் மை காஃபி, தென் ஐ ஹேட் மை காஃபி, தென் ஐ வாட்ச்டு டிவி, தென் வந்து எகெயின் ஐ ஹேட் மை டின்னர், தென் ஐ வென்ட் டு பெட். இப்படி நேற்று நடந்த ஒரு டிப்பிக்கல் அவங்க ஒர்க் பற்றி அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி நேற்று வந்து ஏதாவது அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து என்னெல்லாம் அவங்க செய்யலை சொல்லும்போது வந்து, ஐ டிடின்ட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கெண்ட் பண்ணலை, ஐ டிடின்ட் கால் மை ஃபாதர், அப்பாவை நான் கூப்பிட்டு பேசலை, ஐ டிடின்ட் கிளீன் மை கார், என் கார் வந்து நான் கிளீன் பண்ணலை, எல்லாமே இந்த வீக்கெண்ட் அல்லது வந்து எஸ்டர்டே அல்லது வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எனி டைம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து கேட்குறாங்க, டிட் யூ கால் மீ 2 hours பிஃபோர், 2 மணிக்கு முன்னாடி அல்லது 2 hours எகோ டிட் யூ கால் மீ? எஸ் ஐ டிட், ஐ கால் டி யூ. ஓகே, தென் வந்து டிட் யூ கிளீன் யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே? எஸ் ஐ டிட், ஐ கிளீன்ட். நோன்னு சொன்னால் நோ ஐ டிடின்ட் கிளீன். ஓகே, நோ ஐ டிடின்ட் கால் யூ. எஸ் ஐ கால்ட், நோ ஐ டிடின்ட் கால். ஓகே, இது வந்து ஞாபகத்தில் வச்சுடுங்க. எஸ் சொல்லும்போது அப்படியே நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் சொல்கிறோம். கால் கால்டு, ஈட் ஏட், கிளீன் கிளீன்டு. ஓகே, ஸோ வந்து கோ வென்ட், சில வெர்பு வந்து ஈடி வச்சு முடியும், சிலது வந்து மாறி ஈடி வச்சு முடிஞ்சால் அதுக்கு ரெகுலர் வெர்புன்னு சொல்லுவோம். கோ வென்ட் கான் இப்படி மாறி முடிஞ்சுன்னு சொன்னால் இர்ரெகுலர் வெர்பு. ஈட் ஏட் ரிட்டன், ரைட் ரோட் ரிட்டன், இதெல்லாம் இர்ரெகுலர் வெர்ப்ஸ். லுக்டு லுக்டு லுக்ட் அது வந்து ரெகுலர் வெர்பு. ஓகே, ஸோ வந்து இந்த டேபிள்ஸ் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கலாம். என்ன ஒரு வெர்பு வச்சு நீங்கள் வந்து பார்த்தாலும் இதுக்கு பாஸ்ட் எப்படி இருக்கும், பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு கிளாஸும் வந்து நீங்கள் ஒரு பென் எடுத்து என்ன பண்ணணும், ஒரு நோட் எடுத்து எவ்ரிடே இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது எஸ்டர்டே அல்லது லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக்கெண்டு என்ன என்ன செய்தோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். இப்போ வந்து நேற்று வந்து நம்ம என்ன பண்ணணும், வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, வாட் டிடின்ட் யூ டூ எஸ்டர்டே, என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதணும். எழுதி பார்க்கும்போது 5 sentences நீங்கள் எழுதணும். ஸோ எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். அதை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பிள்ளைங்களை நம்ம அடிக்கடி பிள்ளைங்கிட்ட பேசுகிற வார்த்தை, டிட் யூ லிசன் மீ, கேட்டியா? டிட் யூ கிளீன்
ரூம் க்ளீன் பண்ணிருக்கியா? டிட் யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க்? டிட் யூ ஹோம்ஒர்க் வந்து நீ எழுதுனியா? டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க்? ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட்டா? டிட் யூ கால் யுவர் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் கால் பண்ணியா? டிட் யூ டேக் மை பேப்பர்? டிட் யூ டேக் நீ எடுத்தியா என் பேப்பர் எடுத்தியா? டிட் யூ ஸ்டீல் மை வாட்ச்? வாட்ச் நீ திருடுனியா? டிட் யூ ஹைட் மை புக் எனிவேர்? எங்கேயாவது என் புக்கை வந்து நீ ஹைடு பண்ணினியா? ஒழிச்சு வச்சிருக்கியா? இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் அடிக்கடி. டிட் யூ ப்ரஷ்? ப்ரஷ் பண்ணுறியா? டிட் யூ வாஷ் யுவர் பாடி? வாஷ் யுவர் க்ளோத்? இதெல்லாம் வாஷ் பண்ணுறியா? இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கேட்குற வார்த்தை வந்து வாட் டிட் யூ சே? என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? என்ன சொன்ன? இந்த மாதிரி கேட்குற வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க, என்னதான் மிஸ்டேக்னா, டிட் யூ டூ எனி மிஸ்டேக்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறியா அப்படி நம்ம கேட்கலாம். சரியா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு கூட நீ சண்டை போட்டியா? டிட் யூ ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்? அப்படி so many sentences you can make by this way, but using simple verbs வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஞாபகம் வச்சிருங்க, did you, didn't. Didn't negative answer, did you வந்து question கேட்கறதுக்காக, yes or no question கேட்க. answer கேட்கும்போது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் போடணும். yes I went, yes I ate, yes I wrote, yes I slept, அப்படி கேட்கணும். சரியா? ஸோ வந்து நீங்கள் வந்து இதை பட், ஸோ, பிகாஸ், இப்படி நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் பேசலாம். ஐ ஆஸ்ட் ஹர் நேம், சி டிடி, பட் சி டிடின்ட் டெல். ஐ இன்வைட்டட் ஹர், பட் சி டிடின்ட் அட்டன்ட். ஓகே, பட் ஐ ஐ கால்ட் ஹர், பட் சி டிடின்ட் ரிப்ளை, அல்லது சி டிடின்ட் ரெஸ்பாண்ட், டி டிடின்ட் ஆன்சர். ஓகே, ஐ சென்ட் எ மெயில், பட் சி டிடின்ட் ரிப்ளை. ஓகே, ஸோ வந்து இது வந்து பட் வச்சு, ஸோ வச்சு நம்ம சொன்னோன்னா என்ன இருக்கும்? ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி, ஸோ ஐ ஏட் 10 பனானாஸ். ஸோ ஐ வாஸ் ஸோ டயர்டு, ஸோ ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. ஓகே, ஸோ ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், ஸோ ஐ டிடின்ட் கோ டு ஸ்கூல் அல்லது வந்து ஒர்க். ஓகே, படி ஏதாவது வாங்கலை, வாங்கலை நான் நேற்று, நான் வாங்கலை. ஏன் நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணல? ஏன்னா, ஏன்னா ஐ டிடின்ட் கால் யூ பிகாஸ் ஐ டிடின்ட் ஹாவ் யுவர் நம்பர், ஐ லாஸ்ட் யுவர் நம்பர், ஐ மிஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர். பட் அல்லது ஐ டிடின்ட் பை, என்ன வாங்கலை, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலை, பிகாஸ் ஐ டிடின்ட் ஹாவ் மணி. ஓகே, ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலை, பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வந்து டிடின்ட் கிவ் மீ மணி. அவங்க வந்து மணி எனக்கு தரல, ஸோ நான் கம்ப்யூட்டர் வாங்கலை. பிகாஸ், பிகாஸ் வச்சு சொல்கிறோம். ஓகே, பிகாஸ் ஏன்னா, ஏன்னா ஐ வாஸ் நாட் ஃபீலிங், ஐ டிடின்ட் அட்டன் த கிளாஸ் பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஓகே, ஐ டிடின்ட் அட்டன் த பார்ட்டி பிகாஸ் தே டிடின்ட் இன்வைட் மீ. பிகாஸ் வச்சு சொன்னால், பட் வச்சு சொன்னோன்னா ரெண்டும் நெகட்டிவாக நம்ம சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன என்ன பாஸ்டில் நடந்ததோ அதெல்லாம் சொல்லதுக்கு நம்ம பாஸ்ட்டு பாஸ்டன்ஸ் நம்ம டிட் அண்ட் டிடின்ட் யூஸ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுடுங்க, நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லி பாருங்கள். ஃபைவ் ஃபைவ் சென்டென்ஸ் வந்து எழுதி நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் சொல்லலாம். ஆல்சோ வந்து டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சி யூ, see you in the next week. Until then, have a nice week. Bye bye.